இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு ரேரான சர்ஜரி. உணவு குழாய் கேன்சர் வந்து ஒருத்தருக்கு வந்துருச்சு. இவர் வந்து கொஞ்சம் ஆரம்ப நிலையில் பார்க்காம விட்டார். அது வந்து இறப்பைக்கு பரவிடுச்சு. ஸோ உணவு குழாய்ங்கிறது ஒரு உறுப்பு, இறப்பை உணர்வு உறுப்பு. ஸோ அதாவது ஒரு உறுப்புலேருந்து இன்னொரு உறுப்புக்கு கேன்சர் பரவிடுச்சு. ஸோ இது சரி, ரெண்டு உறுப்பை எடுத்துட வேண்டியதானே, எடுத்துகிட்டு குடல் ஜாயின் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான பதில் தான். ஆனால் என்ன அப்படின்னா, உணவு குழாய் வந்து ஜீரண மண்டலத்தினுடைய முதல் உறுப்பு. அதாவது வாயிலிருந்து த்ரோட்டில் சாப்பாடு முழுங்கின உடனே, விழுங்கின உடனே அது கொண்டு வந்து இறப்பையில் சேர்த்துற வேலை செஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. செஸ்ட்டுக்குள்ளே நம்ம மூச்சுக்குள்ளலுக்கு பின்னாடி, ஹார்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உறுப்பு. அது வந்து உணவு குழாயில் கேன்சர் வந்தால் நம்ம அந்த உறுப்பை ஃபுல்லாகவே எடுத்துருவோம். ஒரு 30-35 சென்டிமீட்டர் எடுத்துட்டு, இறப்பைங்கிறது ஒரு பை மாதிரி இருக்கும், ஒரு சி மாதிரி, இன்வெர்டட் சி மாதிரி பை மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்டேப்ளர் வச்சு கட் பண்ணி டியூப் மாதிரி மாற்றிடுவோம். லென்த்தி அந்த சி மாதிரி இருக்கிறத இப்படி விரித்து விட்ட மாதிரி நீளமாக வச்சு டியூப் மாதிரி மாற்றி அதை இறப்பை நெஞ்சுக்குள்ளே விட்டு இங்கே கழுத்தில் சேர்த்திடுவோம். ஸோ உணவு குழாய் இருக்க வேண்டிய இடத்துல இறப்பையவே டியூப் மாதிரி பண்ணி சேர்த்திடுறது. ஆனால் நம்ம ஆர்டிஃபிஷியல் எதுவும் வைக்க முடியாது. ஸோ இதுதான் நார்மலாக பண்ணுற ப்ரொசீஜர். இதுவே ரொம்ப மேஜர் ஆப்ரேஷன், ரொம்ப கஷ்டமான ஆப்ரேஷன். சில டாக்டர் தான் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஓப்பன் பண்ணி பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அதை லேப்ரோஸ்கோப்பி, அதாவது செஸ்ட்டுக்குள்ளேயே லேப்ரோஸ்கோப் பண்ணி பண்ணுவோம், தொரக்கோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். வயிற்றில் பண்ணுறது லேப்ரோஸ்கோப்பி. ஸோ தொரக்கோஸ்கோப்பி லேப்ரோஸ்கோப்பி காம்பினேஷனில் இந்த சர்ஜரி பண்ணுவோம். பட் இவருக்கு என்னென்னா, உணவுக்குள்ளையும் பாதிச்சிருச்சு, இறப்பையும் பாதிச்சிருச்சு. ஸோ அப்போ என்னென்னா, இறப்பையும் எடுக்கணும், ஏன்னா கேன்சர் இருக்கிறத விட்டு வைக்க முடியாது. ஸோ அப்போ என்னென்னா, உணவுக்குள்ளாயும் எடுத்தாச்சு, இறப்பையும் எடுத்தாச்சு. இங்கே இருந்த த்ரோட்டிலிருந்து சிறுகுடல் வரைக்கும் கனெக்ஷனே இல்லை, சாப்பிட்டா போகாது, இறங்காது. இவருக்கு எப்படி சாப்பிட வைக்கிறது? மற்ற இடத்துல பரவாயில்ல, இது ரெண்டே எடுத்துட்டோம்னா அவர் லைஃப் நல்லாயிருக்கும். சரி, இது என்ன பண்ணலான்னா, ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. அது என்னென்னா, பெருங்குடல் எடுத்து நம்ம வைக்கணும். அது முன்னாடியே நம்ம அந்த பெருங்குடல் ஸ்கோப்பி எல்லாம் பண்ணி பெருங்குடலில் நோய் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பெருங்குடல் வந்து சிறுகுடல் வந்து பெருங்குடலில் சேர்ற இடம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் பெருங்குடல் ஆரம்பிக்கிற இடம். ஸோ அந்த வலது பக்கம் இருக்கும், அந்த வலது பக்கம் இங்கே டிரான்சஸ்கோலன், கீழே இடது பக்கம் மலக்குடல். இதுதான் பெருங்குடலினுடைய அமைப்பு வயிற்றில். ஸோ அந்த சிறுகுடல் பெருங்குடல் சேர்ற இடத்துல சிறுகுடல் ஒரு 10 சென்டிமீட்டர் தள்ளி சிறுகுடலையே கட் பண்ணிடுவோம். 10 சென்டிமீட்டர் சிறுகுடல் இருக்கும், அப்புறம் பெருங்குடலினுடைய வலது பக்கம் அதை அப்படியே எடுத்து, அந்த 3 பிளட் வெசல் இருக்கும், அதில் ஒன்று மட்டும் கட் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணிடுவோம். ஸோ தட் அந்த 1 இருக்கிற பிளட் சப்ளை அதுக்கு போதும். அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை செஸ்ட்டுக்குள்ளே விட்டு சிறுகுடலினுடைய முடிவு பகுதி, அதாவது பெருங்குடலினுடைய ஆரம்ப பகுதியை கொண்டு இங்கே சேர்த்துவோம். ஸோ அப்போ என்னென்னா, ரெண்டு உறுப்பு எடுத்துட்டோம், அந்த உறுப்பை சாப்பிட்ட உடனே சிறுகுடலினுடைய முடிகிற பகுதிக்கு வரும், பெருங்குடல் ஆரம்பிச்சிடும், அப்புறம் வந்து அதை வந்து சிறுகுடலில் இங்கே சேர்த்திடுவோம். ஸோ சிறுகுடலுக்கும் த்ரோட்டுக்கும் நடுவில் பெருங்குடல் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரேரான ஆப்ரேஷன். இதை வந்து ஃபுல்லாக லேப்ரோஸ்கோப்பிலே பண்ணிடுறது. இது வந்து ஜெம் அது தலைவர் அவர் டாக்டர் சேர்மன் பழனிவேலு சாருடைய மாடிஃபிகேஷனில் இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ ரெண்டு உறுப்பை எடுத்தாலும் அவர் எப்போ போல் சாப்பிடுவார். இப்போ அவர் வீடியோ காமிக்கிறேன், ஐ எம் வெரி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஜெம்முக்கு போனால் அதை சரி பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ கோயம்புத்தூர் போகணும்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர் வந்தேன், ஜெம்முக்கு வந்தேன். ஜெம்மில் வந்து ஒரு 15 நாள் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் 8 நாள் இருந்தேன். நார்மல் பெட்டில் ஒரு ஐசியூவில் 8 நாள் இருக்கும்போது உடனே அந்த செட்டு எடுத்துகிட்டு டீப்பு செட் பண்ணி குடலுக்கும் டீப்புக்கும் வச்சு செட்டு மாதிரி ஒன்று வச்சு செட் பண்ணாங்க. செட் பண்ணோடனே அப்புறம் உடனே சரின்னு சொல்லிட்டு 15 நாள் நார்மல் பெல்ட் இருந்தேன். இப்போது 2020 10வது மாதம் ஆப்ரேஷன் பண்ணேன். இப்போ திருப்பி இப்போ ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு வந்திருக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கிறேன். டாக்டர் வந்து பாரதிசாரர் மாதிரி நான் ஒரு டாக்டரை எதிர்பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு நல்ல மரியாதை, நல்ல இதாக சொல்கிறாரு, அறிவுரையும் சொல்கிறாரு, அடிக்கடி வந்து பாருன்னு சொல்கிறாரு. அது மாதிரி என் வாழ்க்கையில் 56 வயசு ஆகுது, இது வரைக்கும் பாரதிசாரர் மாதிரி ஒரு சார் நான் பார்த்ததே இல்லை டாக்டரை. ஜெம்மில் பொறுத்த வரைக்கும் இந்த நர்ஸு போவாங்களா டாக்டரோ வேறு எதுவும் குறை சொல்லாத அளவுக்கு இருக்குது. எந்த ஆஸ்பத்திரியும் இது வரைக்கும் நான் பார்த்துல. சேலத்தில் எத்தனையோ ஆஸ்பத்திரி நான் பார்த்துருக்கேன், 56 வயசுலேருந்து பார்த்துருக்கிறேன். இருந்தால் இது மாதிரி ஆஸ்பத்திரி நான் எதுவும் பார்த்ததே கிடையாது. இது மாதிரி இந்த பிரச்சனை, குடல் பிரச்சனை வந்து 3 பேர்த்த நான் இது அனுப்பிச்சுட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி சார் மூலிமா நான் ஃபோன் சொல்லி சார் பண்ணி அனுப்பிச்சுட்டுருக்காரு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. என்னென்னா, சாப்பிட முடியாமல் இருந்த கேன்சர்னு சொன்னவரை வந்து நம்ம வந்து ரெண்டு உறுப்பும் எடுத்து கட் பண்ணாமல் ஓப்பன் பண்ணாமல் சாப்பிட வச்சாச்சு. ஸோ அது என்னென்னா, உடம்பில் இருக்கிற உறுப்புகளை வச்சு. ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா, உணவு குழாயினுடைய ஆரம்ப பகுதி சிறுகுடல், பெருங்குடல், மறுபடி சிறுகுடல், அப்புறம் அப்படியே போயிட்டு அந்த பெருங்குடலில் வந்து போய் முடிகிற மாதிரி பண்ணணும். 3 இடத்துல நம்ம சேர்த்தணும். அதாவது சிறு உணவு குழாயினுடைய ஆரம்ப பகுதி டு சிறுகுடல் சேர்த்தணும், பெருங்குடல் டு சிறுகுடல், அப்புறம்
பெருங்குடல் டு பெருங்குடல், ஏன்னா நம்ம பெருங்குடல் கட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ மூணு இடத்துல சேர்த்து அவர் வந்து நல்லா சாப்பிட்ருக்காரு, நார்மலாக இருக்காரு, ஒர்க்குக்கு வேறு போகிறாரு. ஸோ இது பொதுமக்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ரெண்டு கேன்சர் பரவிருச்சா, அது பண்ண முடியாதா, ஆப்ரேஷன் பண்ணி க்யூர் பண்ண முடியாதான்னு நினைப்பாங்க. ஜீரண மண்டலத்துறையில் வர எந்த கேன்சராக இருந்தாலும் அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி க்யூர், ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னாவே 90% க்யூர் ஆன மாதிரி. கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கீமோதெரப்பி அல்லது வேறு மெடிசன் கொடுக்கணும், அதுக்காக தான் ஒரு 10% சொல்கிறேன். ஸோ ஆப்ரேஷன் பண்ணிட்டோம்னாவே அவங்க 90-95% கேன்சர்லேருந்து அவங்க வந்து ஃப்ரீ ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஈவன் இரண்டு உறுப்புகள் பாதிச்சிருந்தாலும் அது லேப்ரோஸ்கோப்பிலே அதை எடுத்து சரி பண்ண முடியுங்கிறத உங்களுக்கு சொல்கிறக்காக தான் இந்த சின்ன பதிவு.